நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிலிப்பாக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர். கணவரை இழந்த 63 வயது மூதாட்டி பாவாயி. மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வந்ததால் பாவாயி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்தபடி நிலங்களை கவனித்து வந்திருக்கிறார். பிப்ரவரி 10 காலை பாவாயி அவரது வீட்டு படுக்கையில் தலையணையால் முகம் அழுத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். அவரது வீட்டு பீரோ திறந்து கொள்ளை சம்பவம் நடந்ததும் தெரிய வந்தது. இது குறித்த புகாரில் ஆயில்பட்டி போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு சேலத்திற்கு அனுப்பியதோடு தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். மூதாட்டியின் வீட்டில் மின்சார வேலை நடந்ததால் சுவரில் பெரிய துளை அமைக்கப்பட்டிருந்தது. மர்ம நபர் அதன் வழியாக வந்து சென்றதை கண்டறிந்த போலீசார் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்து சென்றவர்கள் நிலத்திற்கு வேலைக்கு வந்தவர்கள் குறித்து விசாரித்தனர். அப்போது மூதாட்டி உயிரிழப்பிற்கு முந்தைய நாள் நிலத்துக்கு மருந்தடிக்க வந்த கார்கூடல் பட்டியைச் சேர்ந்த செந்தில் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் மூதாட்டியை அவர் கொலை செய்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. செந்தில் நிலத்திற்கு மருந்தடிக்க சென்ற அன்று மூதாட்டி பாவாயிக்கு கிழங்கு விற்பனை மூலம் 51,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதனால் பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டவர் வேலை முடிந்து வீடு திரும்புவது போல நடித்து மீண்டும் இரவு வந்துள்ளார். வீட்டு சுவரில் இருந்த துளை வழியாக உள்ளே இறங்கியவர் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்த பணத்தையும் சிலிண்டரையும் திருடிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 10 முன்பு மெட்டாலா பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் திருட்டு வழக்கில் செந்தில்குமார் கைதாகி சிறை சென்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து செந்தில்குமாரை கைது செய்தவர்கள் சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஆசாத்.